Hi friends, நீங்க எங்க போற பாத்தீங்கன்னா மீட் அண்ட் ஈட் போறோம். மீட் அண்ட் ஈட்ல வந்து எல்லா இருக்க எல்லா ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அந்த ஃபுட் வந்து எப்படி இருக்கு அப்படினு இந்த வீடியோல நம்ம வந்து பாப்போம். வாங்க அந்த ரெஸ்டாரன்ட்க்கு போவோம். We are arrived to meet and eat restaurant. Meet and eat restaurant. So friends, this is the restaurant. This is the menu card. This is family fish chicken person. This is order பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து Mexican chicken wrap இது ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கோம். அப்புறம் இது வர இன்னும் வரும்னா ரெண்டு தந்தூரி chicken வந்து நம்ம வந்து family fish chicken bucket-ம் அப்புறம் வந்து Mexican chicken wrap அது ரெண்டு ஆர்டர் பண்ணிருக்கோம். அது இந்த அப்ப வந்து நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படி பாப்போம். அது வரைக்கும் இந்த இதெல்லாம் நினைக்கிறேன் பேனில போட்டு. இவன இவன போட்டு வந்தேன். இவன போட்டு பாப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா மாவு இது வந்து வெற்றி சினிமாஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. வெற்றி சினிமாஸ் ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடலாமா வேணாமான்னு இந்த வீடியோ நான் சொல்கிறோம். அந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். பார்த்துக்கணும் தான் நமக்கு தெரியும். அவங்க தான் கரெக்டு தானே. இதான் என்னோடய ஃப்ரெண்டு தனுஷு. இந்த பக்கம் வந்து நிதிஷு நீங்கள் வந்து நிஷாத். நாங்கள் இப்போ 3 பேர் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கோம். வந்து 4 பேர் சாப்பிட வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு பக்கெட் ஃபேமிலி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சிக்கன் ட்ராப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இப்போ வந்து வரப்போகுது. வந்து நம்ம சாப்பிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபுட்டு வந்துருச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. கொஞ்சம் இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் ப்ராப் சாப்பிட்றோம். சிக்கன் ப்ராப் உள்ள சிக்கன் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. தெரியுங்க வெஜிடபிள் தானே ஆட் பண்ணிங்க. நல்லா இருக்கு. மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். அதுவும் தெரியுது. நல்லா இருக்கு. சிக்கன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. வந்து சிக்கன் ஃபேமிலி சிக்கன் சாப்பிட போகிறோம். மொத்தம் வந்து 8 பீஸ் கொடுத்துருக்காங்க ஃபேமிலி. இது வந்து காஸ்ட்டு வந்து 800 ரூபி இருக்கும். சரி 600 ரூபி இருக்கும். 600 ரூபி பாருங்க. சாப்பிட போகிறேன். ஓ இந்த கிறிஸ்பு தெரியுது. அந்த கிறிஸ்பாக தெரியுதுனால வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது. ஸ்பைஸி வந்து அதை வந்து மேட்ச் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு. உள்ள வந்து முட்டைகோஸ் போட்டுருக்காங்க. இது வந்து இந்த சிக்கன் அந்த இது அப்படியே ஒரு இதாக பண்ணி போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முட்டைகோஸு மைனஸ் போட்டு போட்டுருக்காங்க. அப்புறம் இது வந்து சிக்கன் இல்லையா, சிக்கன்லாம் நல்லாயிருக்கு. கீழே போட்டிருக்காங்க, ப்ரௌன் கலரில் இருக்குது. இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். My God, wow. சிக்கன் வந்து ஃப்ரைட் சிக்கன்னால் அந்த சிக்கனோட ஃப்ரை சூப்பராக தெரியுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அந்த ரவுண்ட் சிக்கன் வந்து இதுக்கு ஹைலைட் கொடுக்குது. உண்மையாக இந்த பர்கர் சூப்பராக இருக்குது. சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். அந்த சிக்கன் ரேப் அது வந்து நல்லா இருந்துச்சு, அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அந்த கேஎஃப்சி அந்த லெவலுக்கு ஓவராக பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். சாட்டிஸ்ஃபைடு அன்எக்ஸ்பெக்டட் நல்லா சாப்பிட்டோம். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா பேரும் 5 பேர் இருக்கும், 5 பேரும் சாப்பிட்டோம். வந்து பில் எப்படி இருக்காது அப்போ அது உங்களுக்கு நான் இது என்ன இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச பில்லு பார்த்தீங்கன்னா 9:30 வந்திருக்கு. வந்து சாப்பிட்டு முடிச்சதுனால இப்போ வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அது என்ன கூடாது வேலை போக சாப்பிட போகிறோம். வேலை போகிறேன்னா இன்னும் வேலை போகிறேன்னா சாப்பிட போகிறோம். அங்கே போய் சிக்கன் டிக்கா எல்லாம் சாப்பிட்டு ஆல்ஃபகம் சிக்கன் டிக்கா சாப்பிட போகிறோம். சவர்மா நல்லா இருக்காது. சவர்மா நல்லா இருக்காது. சிக்கன் டிக்காவும் இன்னொன்று ஆல்ஃபகம் சாப்பிட போகிறோம். போய் சாப்பிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்துட்டோம், வாங்க. வந்தோம் கடைக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கடை. டன் 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 டன். இங்கேயும் சாப்பிட்டோம், இங்கேயும் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டே இருக்கும். சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு போடுறேன். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும் ஹோட்டல். இந்த ஈவினிங் டைமில் யாரும் வரமாட்டாங்க. இப்போ ஈவினிங் டைம் 5 o'clock நாங்கள் ஷூட் எடுக்கிறோம். இதே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நைட் 7 o'clock பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா பேரும் வந்துருப்பாங்க. சாப்பிட போகிறோம். சாப்பாடு பார்பிக்யூ டிக்கா சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது பேர் வந்து டிக்கா, இது வந்து பார்பிக்யூ, இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கா. பாருங்க நீங்கள் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. வந்து டிக்கா, இது வந்து பார்பிக்யூ. பார்பிக்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிக்கா சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடாது, கொட்டு இப்படி சாப்பிடக்கூடாது. அப்புறம் நாங்கள் வச்சுனா களி ஸ்பைஸியாக இருக்கு. நான் ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அது சின்ன பீஸ் இப்போ பக்கத்துல காட்டு பாருங்க தனியா 4 பேத்து கூட்டு வந்து தனியா சாப்பிடுறாங்க சூப்பரா இருக்கு தனியா சாப்பிட்டா சூப்பரா தான் தண்ணி இருக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கு ரெண்டுமே மந்த நான் வந்து நாம சின்ன பிள்ளை வந்து ஆனா அந்த ஸ்பைசினஸ் அந்த கிரன்ச்னஸ் சரியா நல்லா இருக்கு இது வந்து ஜூஸ் இது சாப்பிட்டேன்னா வைலா இது அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றேன் இது நல்லா இருக்கு வந்து நான் சாப்பிடுவோம் இப்படி வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் சாப்பிடுவோம் தெரிஞ்சு அவனே சொல்லிட்டா இதை விட்ட வர வாய்ப்பு கிடைக்கும் இல்லை ஜிட்டேவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லி முடிஞ்சால் நிறையா ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்